1967 காங்கிரசுக்கு சமாதி கட்டப்பட்டு விட்டது. காங்கிரஸ் எழவே முடியாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியுள்ளார். அவர் பதில் சொல்ல வேண்டும். 67 சமாதி கட்டப்பட்டு இல்லாமல் போன காங்கிரஸோடு தான் 91 தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய ஆதரவை பெற்று கெஞ்சி கதறி கூட்டணி ஏற்படுத்தி அதிமுகவை ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் தயவால் தான். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89 ஜெயலலிதாவால் முதலமைச்சராக முடியவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை. திமுக ஆட்சி 2 ஆண்டிலேயே கலைக்கப்பட்டு 91 வந்த தேர்தலில் இங்கே வந்து ராஜீவ்காந்தி வந்து எம்ஜிஆர்களுடைய சிலையை திறந்து வைத்து கூட்டணியை ஏற்படுத்திய பிறகுதான் அந்த தேர்தலிலே அவரும் மனித வெடிகுண்டுக்கு பலியாகி தியாகம் செய்து அந்த தியாகத்தில் ஏற்பட்டது தான் ராஜீவ்காந்தி சிந்திய இரத்தத்தால் வந்தது தான் அதிமுக ஆட்சி. அதனால்தான் முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா. இன்றைக்கு இவர்களெல்லாம் மந்திரியாகி மஞ்சள் குடிப்பது காங்கிரசின் தயவால் ஏற்பட்டது. அந்த காங்கிரஸை காணாமல் போய்விட்டது என்று சொல்வதும் எழ முடியாது என்று சொல்வதும் பழைய விவரங்கள் ஒன்று தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது பழைய விவரங்களை மறந்திருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த தேர்தலோடு விழப்போகிற ஒரு ஆட்சியை வைத்துக்கொண்டு ஏற்கனவே எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவுக்கு ஜெயலலிதா சமாதியோடு சேர்த்து சமாதி கட்டி விட்டார்கள் இப்போது இருக்கிற அமைச்சர்கள். ஜெயலலிதாவுக்கு மட்டும் சமாதி கட்டல, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சிக்கும் ஜெயலலிதா நடத்திய கட்சிக்கும் சமாதி கட்டி விட்டு பிஜேபி நிழலாக பிஜேபியினுடைய பினாமியாக ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசில் அமைச்சர்களாக இருந்து கொண்டு இவர்கள் காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேல் காங்கிரஸையோ இது மாதிரி தரக்குறைவாக விமர்சித்தால் அதிமுகவில் இப்போ இருக்கிற மந்திரிகளை காட்டிலும் அதிமுகவினுடைய வரலாறும் இவர்களுடைய வரலாறும் எனக்கு மிக நன்றாக தெரியும். பல விஷயங்களை எதிர்காலத்திலே ஒவ்வொன்றாக நான் சொல்ல வேண்டி வரும். ஸோ காங்கிரஸை விமர்சிப்பதை பிஜேபியை திருப்திப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக காங்கிரஸை விமர்சிப்பதை ஜெயக்குமார் போன்றவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். லோகாயுக்தா பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய நிர்பந்தத்தாலே அவசர கோலத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். காரணம், இது ஒரு முழுமையான வடிவத்தில் இல்லை. இதில் ஊழல்களை எல்லாம் யாரெல்லாம் உட்படுத்தப்படுவார்கள், முதலமைச்சர் இதில் உட்படுத்தப்படுகிறாரா, அமைச்சர்கள் எல்லாம் உட்படுத்தப்படுகிறார்களா, எல்லா அரசு நிறுவனங்களும் உட்படுத்தப்படுகிறதா, இதெல்லாம் பொதுமக்களுக்கும் தெரியவில்லை. ஒரே நாளில் சட்டத்தை கொண்டு வந்து அவசர அவசரமாக அதில் என்ன சிரத்துகள் இருக்கிறது என்பதை எல்லாம் முழுமையாக விவாதிக்காமல் அவசர கோணத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதை இதில் வந்து இதனுடைய தலைவராக நீதிபதி நியமிக்கப்பட வேண்டும். இதில் உறுப்பினர்கள் அதனுடைய அந்த லோகாயுக்தாவில் இருக்கக்கூடிய சரத்துகள் என்னென்ன வகையில் அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களோடு விவாதிக்க வேண்டும். அல்லது பார்லிமெண்ட் மாதிரி செலக்ட் கமிட்டி ஒரு ஜாயின்ட் எம்எல்ஏஸ் குழுவுக்கு அனுப்பி எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டு அதற்கு பிறகு அதை நிறைவேற்றியிருக்கலாம். இப்போதும் கூட இன்னும் காலம் கட்டு போய்விடவில்லை. இந்த சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அல்லது எல்லா கட்சி தலைவர்கள் சட்ட நிபுணர்கள் எல்லாரையும் அழைத்து பேசி பக்காவாக ஒரு முழுமையான லோகாயுக்தாவாக அது கொண்டு வரப்பட வேண்டும். இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று அமித்ஷா சொல்லியிருப்பது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன தடவை 5 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது.
இப்போ 2 வருஷம் இவங்களுடைய ஆட்சி இருக்கு, ஒரு 6-7 வருஷமா. அதுமாதிரி அமித்ஷா ஆக்டிவாக பாலிட்டிக்ஸ் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிமுக ஆட்சி தான். ஸோ அவருடைய கவனத்தில் இந்த அதிமுக ஊழல்கள் அப்படியே நிரம்பி இருக்கிறது என்று தெரிகிறது. ஆக ஊழல் ஆட்சியோடு, ஊழல் ஆட்சி கட்சியோடு எதிர்காலத்திலே அவர் அமித்ஷாவுடைய கட்சி பிஜேபி கூட்டணி அமைக்காது என்று நான் நம்புகிறேன். அவர் கூட்டணி அமைக்க முயற்சிக்கக்கூடாது. ஊழல் கட்சியோடு, ஊழல் ஆட்சி நடத்துகிற அதிமுகவோடு இன்னும் 5-6 மாதம் கழித்து நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ வந்தால் அமித்ஷாவோ பிஜேபியோ கண்டிப்பாக கூட்டணி அமைக்க மாட்டார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பேச்சால் அதை மீறி கூட்டணி அமைத்தால் ஊழலில் அவர்களுக்கும் பங்கு பெற்றுக் கொண்டார்கள் என்று தான் அர்த்தம்.